முப்பத்தி ரெண்டு பேர் வந்து அக்கரபத்தி காக்கடை விட்டு போட்டு அக்கரபத்தி அட்டாளஜி நாக்கடை விட்டு போட்டு சமந்திர ஆக்கடை விட்டுஞ்சு இந்த வரைக்கும் போய் பஸ்ல போய் ஆமிக்காரன் போலீஸ்காராக பஸ் போயிடறோம் மிஷின்ல அஞ்சு பேர் அகற்றி போட்டு கடைசி வாங்க மிஷின்ல எங்களை பத்து பேர் ஏற்றி விட்டேன். சரி மர ஏற்றிட்டு போட்டு போகிட்டால் டயர் கொஞ்சம் ஒரு டயர் இறங்க இஞ்சில மக்காட்டில் இருந்தாங்க இஞ்சில வந்துடையும் அப்படியே மிஷின் அப்படி பிறண்டு தண்ணியில் எல்லாம் போயிட்டாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இலங்கையின் தென்கிழக்கு பிரதேசத்தை கண்ணீரில் ஆழ்த்திய ஒரு துயரமான சம்பவம். அம்பாறை மாவட்டம் காரைதீவு மாவடிப்பள்ளி பாலத்துக்கு அருகில் உழவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கி ஏழு மாணவர்கள் மதரசா சென்று வந்த ஏழு மாணவர்கள் பலியாகிய சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் மதுரச பாடசாலையின் அதிபர் ஆசிரியர் மற்றும் உளவு இயந்திரத்தின் அதாவது பயணம் செய்த உளவு இயந்திரத்தின் உதவியாளர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர்களை சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் கடந்த 26ஆம் தேதி மதரசா பாடசாலை முடிவடைந்து சம்பந்தப்பட்ட மாணவர்கள் வீட்டுக்கு செல்ல பேருந்து இல்லாத காரணத்தினால் தலைமை ஆசிரியர் குறித்த உளவு இயந்திரத்தில் செல்லுமாறு அறிவுறுத்தியதோடும் அதற்காக பணமும் வழங்கியுள்ளமை தெரிய வந்துள்ளது. வெள்ளம் காரணமாக குறித்த வீதியில் பேருந்து சேவைகள் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் பணத்துக்காக பயணிகளை ஏற்றிச் செல்லும் உளவு இயந்திரத்தில் பிள்ளைகளை அவர்களது வீடுகளுக்கு அழைத்துச் செல்லுமாறு அதிபர் பணித்தமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. குறித்த வீதி மிகவும் ஆபத்து என்பதால் உளவு இயந்திரத்தில் குழந்தைகளை ஏற்றிச் செல்ல என இராணுவத்தினர் அறிவுறுத்தியிருந்தமை மேலும் தெரிய வந்திருக்கின்றது. 11 மாணவர்களுடன் சென்ற உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 மாணவர்கள் மீட்கப்பட்டதோடு 6 பேர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருக்கின்றார்கள். இதுவரை 5 மாணவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒரு மாணவனை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தவிர உளவு இயந்திர சாரதி மற்றும் ஒருவரின் சடலங்கள் தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பாக குறித்த விபத்திலே சிக்கி உயிர் தப்பிய பிழைத்த மாணவன் ஒருவன் வழங்கிய முறைப்பாடும் தற்பொழுது இணையதளங்களிலே சமூக வலைத்தளங்களிலே வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குறித்த விடயம் தொடர்பாக மதரசா நிர்வாகம் ஒரு முழுமையான தெளிவான தெளிவூட்டல் காணொளி மற்றும் அறிக்கையினை விட்டிருந்தார்கள். தங்களுடைய தரப்பிலே குறைபாடுகள் எதுவும் இல்லை என்கின்ற ரீதியிலே இருந்தாலும் பல்வேறு நபர்கள் பல குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார்கள். இந்த உயிரிழப்புகளுக்கு மதரசா நிர்வாகமே காரணம் என்று கூறி இருந்தாலும் அவர்கள் அதனை முற்றாக மறுத்திருக்கின்ற நிலையில் தற்பொழுது போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த விசாரணைகளின் அடிப்படையில் மதரசா நிர்வாகம் மற்றும் அதிபர் உட்பட பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலைமைகளை வைத்து பார்க்கும்போது இந்த உயிரிழப்புக்கும் மதரசா நிர்வாகம் ஏதோ ஒரு வகையிலே பல தொடர்புகள் காணப்படுவதாக அறிய முடிகின்றது. அதன் அடிப்படையிலும் இந்த விடயங்கள் செய்திகள் சம்பந்தமான விடயங்களிலும் ஒற்றுமைப்பாடுகள் காணப்படுகின்ற போதிலும் இந்த விசாரணைகள் எவ்வாறான முடிவை தரப்போகின்றன எதுவாறாக இருந்தாலும் மாணவர்களுடைய உயிர் பொக்கிசமான உயிர் அந்த உயிர் மீண்டும் கிடைக்கப் போவதில்லை. இருந்தாலும் இனி வருகின்ற காலங்களிலே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் பாதுகாப்பாக இருப்பது அனைவருடைய கடமையுமாகும். சம்மாந்துறை மண்ணுக்கு மாபெரும் ஒரு இழப்பாக இந்த இழப்பு காணப்படுகின்றது. அக்கரபத்தி காக்கடை விட்டு போட்டு அக்கரபத்தி அட்டாளஜி நாக்கடை விட்டு போட்டு
சமாந்திராக்கிற ஊட்டெஞ்சு இங்கே வரைக்கிட்டு போய் பஸ்ஸில் போய் ஆமிக்காரன் போலீஸ்காராக பஸ் போயிடறான்றோடு மிஷினில் அஞ்சு பேர் அகற்றி போட்டு கடைசியாக வந்த மிஷினில் எங்களை 10 பேர் ஏற்றி விட்டேன். சரி மர ஏற்றிட்டு போடு போகிட்டால் டயர் கொஞ்சம் ஒரு டயர் இறங்க இஞ்சலை மக்காட்டில் இருந்தாங்க இஞ்சலை வந்துடையும் அப்படியே மிஷின் அப்படி பிறண்டு தண்ணியில் எல்லாம் போயிட்டாங்க.